ஸ்காலர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் திருச்சி பாராசர் யூனிவர்சிட்டியில நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ரேடிக்கல் ஃபெமினிசம் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஒன் மோர் திங் நான் ப்ரொஃபசர் அகாடமியில 2022 ஜாயின் பண்ணேன் ஃபார் வாட் நான் பாலிட்டி அறிவிக்காக ஜாயின் பண்ணேன் இன்னமும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பாலிட்டி அறிவி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும் நான் ப்ரொஃபசர் அகாடமியில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நான் யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்ப்பேன் I'm not exaggerating, I'm saying the truth. The Professor Academy videos paapen. Even 2019, the call for panna quality alvi apply panna. And the last 7 days, vandha avanga free seminar for all adha potanga. Adhula nariya helpful ah irundhuchu. 19 la andha videos paathen. And the 7 days na attend panna. அதுக்கப்புறம் வந்து அப்பதான் வந்து 2020 ஃபர்ஸ்ட் நான் வந்து நெட் எழுதினேன் 2017 பிஜி முடிச்சேன் அடுத்து நான் 2020 தான் நெட் எழுதினேன் நெட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நெட்டே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு எதுக்குன்னா ஃபுல் பாலிட்டி ஆர்வி சிலபஸை தரவுண்டா படிச்சேன் அது வந்து எனக்கு பேப்பர் டூக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு யூடியூப்ல என்ன மாதிரி வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னா ப்ரொஃபசர் அகாடமிலேருந்து பேப்பர் ஒன்னுக்காக போற வீடியோஸ் பார்ப்பேன் வீடியோஸ் வந்து பேப்பர் ஒன்னுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு இங்கிலீஷ்க்கு தரவாவே நான் வந்து பாலிட்டி ஆர்வி சிலபஸும் பிளஸ் ப்ரொஃபசர் அகாடமியும் தான் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணேன் வேற எதுக்கும் நான் வெளியில போகவே இல்லை ரொம்ப ஃபோக்கஸ்டு அதுல மட்டும்தான் படித்தேன் அப்போ வந்து என்னுடைய பெர்சன்டேஜ் வந்து 87.88 சம்திங் தான் இருந்துச்சு அப்புறம் வந்து நான் இதை ஏத்தணும் பிகாஸ் பிஹெச்டி ஜாயின் பண்றேன் ஈவன் வந்து நெட்டு குவாலிஃபைடா இருந்தாலும் ரெண்டு பேர் நெட்டு குவாலிஃபைடா போறோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட பெர்சன்டேஜ் என்னன்னே கேட்கறாங்க அப்ப இன்னொருத்தவங்க வரும்போது எபோ 90 நான் வந்து 87 அப்படின்னு சொல்லும் போது ஓகே ஓகே அப்படின்னு போறாங்க ஸோ ஏத்தணும் அப்படின்னு 20 அடுத்தடுத்து எழுதிட்டே தான் இருந்தேன் அப்புறம் 22 ஃபுல் ஃபிளெக்சா வந்து நான் அகாடமியில ஜாயின் பண்ணேன் எகைன் பாலிட்டி அறிவி சிலபஸ் வந்து தரவுடா படிச்சேன் பேப்பர் டூக்கு ஃபுல் பாலிட்டி அறிவி சிலபஸ் படிச்சுட்டு பிளஸ் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்தேன் வேற எதையும் ஃபாலோ பண்ணல நான் எப்படி படிப்பேன்னா எனக்கு கிட்ட இருக்கான் 4 வயசு குழந்தை இருக்கான் எப்படி படிப்பேன்னா ஏர்லி மார்னிங் 3:00 எழுந்துச்சுவேன் ஏன்னா குழந்தை தூங்குற நேரம் தான் நான் படிக்க முடியும் 3:00 எழுந்து 6:00 வரைக்கும் படிக்க முடியும் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ஸ் இருக்கும் எகைன் நைட் வந்து 12 வரைக்கும் என்னால் படிக்க முடியும் 12-3 தான் வந்து நான் தூங்குற நேரம் பகல்ல குழந்தை ஸ்கூல் போயிருக்கும் போது நான் காலேஜ் போயிட்டு இருக்கிற டயத்துல தான் தூங்கிப்பேன் இந்த நேரத்தில் நான் படிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரங்கள் வந்து ஆஃப்டர் 10-12 நைட்டு காலையில 3-6 ப்ரொஃபசர் அகாடமி கிளாஸஸ் காலில் 5-7 பாலிட்டியா இன்னைக்கு வந்து வாசார் எனக்கு எடுத்தாங்க வாசாரோட கிளாஸஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு சார் வந்து சொல்லும் போதே இதெல்லாம் நெட்ல கேட்பாங்க ஈவன் அது பாலிட்டியா கிளாஸஸாக இருந்தாலும் இதில் நெட்ல கேட்பாங்க இது கேட்டிருக்காங்க இப்படி வரும் இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னாங்க பிளஸ் இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணேன் அக்கார்டிங் டு தட் 99.something% வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்லையும் செகண்ட் பேப்பர்ல 83 ஸோ டோட்டலாக 94.something எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு குவாலிஃபைட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு போ இப்போ போய் நான் நிற்கும் போது 2 நெட் கிளியர் பிளஸ் அதில் பர்சன்டைல் வந்து பர்சன்டைல் வேரியேஷன் குறையல கூடியிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஃபுல்ஃபிளெஜாக நிற்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் நீங்க படிக்கிற நேரத்தை நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கங்க ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுலயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லல ஃபேமிலி இருக்கும் வேலைக்கு போவீங்க சோசியல் மீடியா கான்சன்ட்ரேஷன் வந்து அது நான் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இன்ஸ்டாகிராம் பாருங்க டெலகிராம் பாருங்க யூடியூப் பாருங்க ஃபேஸ்புக் பாருங்க ஆனா என்ன குரூப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நான் இப்ப வரைக்கும் இதுல குவாலிட்டி ஆர்வி யூஜிசி நெட் நெட் பேப்பர் 1 நெட் பேப்பர் 2 செட் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ண சோ எனக்கு ஃபர்ஸ்ட் வர மெசேஜஸ் கூட அதுல இருந்தா வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்ப ஈவன் இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபசர் அகாடமி பேஜ் இருக்கு அதே மாதிரி யூஜிசி நெட் அப்படின்னு போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த சம்பந்தமான பேஜஸே வரும் அது சம்பந்தமான ஃபாலோ அப்ஸே வரும் அதை பார்க்கலாம் யூடியூப்லயுமே ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாலே கீழே அசம்பந்தமான வீடியோஸ் வருது ஸோ அதையே பார்த்து அதையே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது பழகியும் நம்ம மைண்ட்ல பதிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணுவோம் இதுதான் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபோக்கஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க நான் இங்கிலீஷ்ல வந்துட்டு கிரிட்டிசிசத்துல நான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு தெரியும் அதை நான் பண்ணிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து எதெல்லாம் நான் வந்து இப்ப நான் எலிசபெத் பீரியட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற ஜாகோபியன் பீரியட் ஆகட்டும் நான் ரொம்ப அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் ஃபுல்லா வந்து அதை மைனஸ் அதுக்காக திருப்பி 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 அதையே திருப்பி படிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாமுக்கு 2 weeks முன்னாடிதான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா கிரிட்டிசிசத்தை பார்த்தேன் பார்க்காம போகல 2 weeks முன்னாடிதான் பார்த்தேன் அப்போ உங்களோட ஸ்ட்ராங் எதுன்னு கண்டுபிடிங்க அதை லாஸ்டா பாக்கலாம்னு வச்சுட்டா மீதி தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் கீப் ட்ரைங் கீப் ஆன் ட்ரைங் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணி இருப்போம் அப்ப திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கோமா நம்மளை நினைச்சு அட்மையர் ஆகும் அஸ்தானிஷ் ஆகும் அந்த நாளுக்காக நம்மளே நினைச்சு அட்மையர் ஆகிறதுக்காக ஓடிக்கிட்டே இருங்க கீப் ட்ரைங் கீப் ஆன் ட்ரைங் தேங்க்யூ சோ மச் விஷ் யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ சோ மச்